பேர் கமெண்ட் செக்ஷனில் பெரியார் யூனிவர்சிட்டி ரீவேல்யூஷன் அண்ட் சப்ளிமெண்ட் ரிசல்ட்டை எப்போ வரும்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோலையும் 4 days வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அழகா 4 days வெயிட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு வர சான்ஸ் இருக்குது. ஒன்லி என் எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் சொல்கிறேன், இது அக்யூரேட் டேட் கிடையாது. ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரிசல்ட் விட்டால் மட்டும்தான் நீங்கள் இதில் அரியர் இருக்குன்னா அந்த நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியும். அந்த அப்ஜெக்டிவில் தான் நான் சொல்கிறேன், இன்றைக்குள்ளே ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரிசல்ட் வந்தாலுமே உங்கள் கன்சர்ன் காலேஜ் சிஓஇ மெயில் ஐடிக்கு தான் வரும். அந்த மெயில் ஐடிக்கு வந்த மெயில் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை கன்சர்ன் ஹெச்ஓடிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மதுரை காமராசர் யூனிவர்சிட்டி ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நேற்று பிகின் பண்ணிட்டாங்க. பாரதாஸ் யூனிவர்சிட்டியும் அதே மாதிரி தான், ரீவேல்யூஷன் ரிசல்ட் இந்த வெப்சைட்டில் இருக்க லிங்கில் போனால் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணால் திஸ் ரிஜிஸ்டர் நம்பர் நாட் எக்ஸிஸ்ட் அது மாதிரி வருது. அதை விட்டு திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கும் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு சொன்ன மாதிரி தான், உங்கள் கன்சர்ன் காலேஜ் சிஓஇ இல்லைனா ஹெச்ஓடிக்கு மெயில் வந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் உங்கள் காலேஜ் சைட்லேருந்து இன்டிமேஷன் வந்தால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை விட்டு பாரதியார் யூனிவர்சிட்டி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 1st எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week கூட போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் கணக்கு பார்த்தா 1 week கூட போயிருக்காது. அதனால் நெக்ஸ்ட் வீக் 15th or 20th அந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வரலாம் அப்படின்னு என் எக்ஸ்பெக்டேஷனாக நான் சொல்கிறேன். அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, அந்த டேட்டிலே வந்துடும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. மேபி கொஞ்சம் டிலே ஆனாவும் ஆகலாம். அவங்களும் அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உள்ள அந்த சப்ளிமெண்ட்ரி ரிசல்ட் மேக்ஸிமம் பப்ளிஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி எதுனா அப்டேட் கிடச்சா நான் வீடியோ போடுறேன்.